What are you doing? I'm just reading book. I just completed my homeworks. What about you? I too completed my homeworks an hour ago. Great. You want to join me in making some videos? I have to complete one chapter. I don't have much time, so you come in. Okay, you get ready. We'll see you 10 minutes, okay? Okay. Shrey, it's getting late. Are you coming? Yes. Am I looking good to see? Yes, great. Shall we start? Yeah. That's her? Yes. 1, 2, 3. Hello, guys. It's Jazz here. Hello, guys. This is Shrey. And we're really, really happy to tell you that we have got 1 million subscribers. We are so, so, so thankful. Thank you all of you for this. And I will be doing the golden button unboxing in the next video. So it's on the way. Okay, guys. Today, for you, we are going to sing Believer song. Yay! First things first, I must say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, ooh, the way that things have been. Oh, ooh. Second thing, second, don't you tell me what you think that I can be. I'm the one and the sail and the master of my sea. Oh, ooh, the master of my sea. Oh, ooh. Broken from my own music, my soul can't see the mountains. Write my poem for a few. புன்கண்ணீர் பூசல் தரும்.
நம்ம உள்ளத்துல இருக்கிற அன்பை நம்மளால அடைச்சு வைக்க முடியாது. நம்ம யார் மேல அன்பா இருக்கோமோ அவங்க துன்பத்துல இருக்கும் போது அதை நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியாம நம்ம கல்ல தண்ணி வந்துடும். இதுதான் இதோட பொருள். மாதிரி நம்ம தமிழர்கள் தமிழ் மேல வச்சிருக்கிற பற்று வெளியில தெரிஞ்சாலும் ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டதப்ப தமிழ்நாடே பொங்கி எழுந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டை நடத்தி காட்டிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க தமிழ் மேல இருக்கிற அன்பை காட்டணும்னு இல்ல, தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல பாடுங்க, தமிழ்ல வளர்த்துங்க. அப்போதான் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் தமிழோட முக்கியத்துவம் புரியும். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தமிழ் தெரியாது. ஆமா ஆமா, இத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஊரே எங்க அம்மா அப்பாவை பெருமையா பேசும் போது நான் வந்து எனக்கு எங்க அம்மா அப்பாவை வந்து பெருசா பிடிக்காது, எனக்கு வந்து அந்த ஊர்ல இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோடா இது காணாம என்று வந்து காது சொல்லுங்க, ஐயோடா இது நிரந்தரம் இல்லை என்று சொல்லுங்க, ஐயோ தேவையில்லாம ஆங்கிலம் பேச மாட்டோம். தமிழ் என்பது அவமானம் அல்ல, அடையாளம் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எந்த பொது இடத்துலயும் நியாயமானதையும் நல்லதையும் சொல்றதுக்கு தயங்காதீங்க, அதுவும் தமிழ்ல சொல்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க, பெருமைப்படுங்க. என் பேரு ஸ்ரைனிதா. என்ன கூப்பிடுவாங்க? என்னோட பேரு ஜஸ்மிதா, என்ன ஜாஸ்னு கூப்பிடுவாங்க. பேரு கூட தமிழ் பேர் இல்லையா? அம்மா நீங்க எந்த ஊரு? எங்க ஊரு சென்னை தான், எங்க அம்மா பாட்டி எல்லாரும் சென்னை தான். அம்மா உங்க பாட்டி தாத்தா அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? அவங்களுக்கு எங்க வாயில் நுழையுது? என்ன சின்ன குட்டினும் என் சிஸ்டர் பெரிய குட்டினும் கூப்பிடுவாங்க. நான் நிலா. நான் மேகா. தமிழே அழகிய